வெல்கம் மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல லெசன் 5 அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர் லெசன்ல பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். ஓகே, 5 வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரிகலெக்ஷன் பார்த்துடலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 10-15 வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் எக்ஸசைஸ் நம்பர் 10-15 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம இந்த லெசன்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, வென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் கிவன். நியூ ரேஷியோ கொடுத்தாச்சு அப்படின்னா எப்படி நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நியூ ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. தென் செகண்ட் சுச்சுவேஷனில், வென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் கிவன், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலனா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இருந்தது, வென் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கிவன், ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அண்ட் வென் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கிவன், அதாவது ப்ரொப்போர்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் டைப் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதுலேயே தேர்ட் டைப், வென் ஷேர் சாக்ரிஃபைஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் கிவன், ரெண்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஷேர் சாக்ரிஃபைஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி கொடுக்காத பட்சத்தில் எப்படி நம்ம நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம சம்மில் பார்க்க போகிறோம். சம் போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். வென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஷேர் சாக்ரிஃபைஸ் அண்ட் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் கிவன், இது எதுவுமே கொடுக்கல. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுக்கல, ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்னு சொல்லலை, ப்ரொப்போர்ஷனும் சொல்லலை. ஸோ இப்படி எதுவுமே கொடுக்காத பட்சத்தில், பட் ஒன்லி த ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் இஸ் கிவன், என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நியூ பார்ட்னரோட ஷேர் எவ்வளோ அப்படின்றது மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது வரப்போகிறவர் எவ்வளோ பெனிஃபிஷியல் அடைய போகிறார் இந்த பிஸ்னஸ்லேருந்து அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் பை அஸ்யூமிங் தட் த ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஓல்டு ஷேர். இதை எப்படி நம்ம ப்ரொப்போர்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓல்டு ஷேரோட ப்ரொப்போர்ஷன் இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஷேர் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு அதை நம்ம அஷம்ஷன் பண்ணி எவ்வளோ இவ்வளோ இருந்தால் அவங்க எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அஷம்ஷனில் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஷேர் சாக்ரிஃபைஸ்டு சீக்வல் டு நியூ பார்ட்னர் ஷேர். நியூ பார்ட்னரோட ஷேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதான் நமக்கு இப்போ வந்து சம்மில் வந்து சொல்லியிருக்கோம். பட் ஒன்லி த ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் இஸ் கிவன், நியூ பார்ட்னரோட ஷேர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூ ஷேர் எவ்வளோ அப்படின்றத இங்கே போட்டுக்க போகிறோம், இன்ட்டு ஓல்டு ஷேர். ஸோ ஓல்டு ஷேர் கண்டிப்பாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க இந்த ரேஷியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓல்டு ஷேர் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஷேர் சாக்ரிஃபைஸ் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அதோட ஃபார்ம்லாம் என்ன, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு ஷேர் ஆல்ரெடி சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஷேர் சாக்ரிஃபைஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈஸியாக நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு சம் பார்த்துடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 16, இப்போ நம்ம பார்த்த தியரிக்கு ஆப்டான ஒரு சம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், விமல் அண்ட் ஆதி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. ஜெயம் இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/4 ஷேர் இன் த ப்ராஃபிட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இதில் வேறு எதுவுமே கொடுக்கல, ஓல்டு ஷேர் கொடுத்துருக்காங்க 2:1. தென் ஜெயம் இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/4, ஜெயம்ன்றவர் புதுசாக உள்ளே வராங்க, அவங்க எவ்வளோ ஷேர் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 1/4 கெயின் பண்ணிக்கிறாங்க. கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ நம்மளை இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, தென் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இதில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் விமல் அண்ட் ஆதி, எவ்வளோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கங்கும் போது நம்ம எதை எடுப்போம், சின்ஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் கிவன். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணல, நமக்கு ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அஷ்யூம் தட் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த ஏற்கனவே இருக்கிறோட பார்ட்னரோட அமௌண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட ஷேர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இதுதான் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அதாவது ஓல்டு பார்ட்னரோட ஓல்டு ரேஷியோ இருக்கும் இல்லையா, அந்த ரேஷியோவை தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் விமல் அண்ட் ஆதி இஸ் 2:1. லெட் த டோட்டல் ஷேர் பி 1. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டோட்டலாக ஒரு ஷேர் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜெயராம்ஸோட ஷேர் பார்க்கலாமா. ஜெயராம்ஸோட ஷேர் உள்ளே வந்து அவர் புதுசாக அட்மிட் ஆனார். அவர் எவ்வளோ ஷேர் பெனிஃபிஷியல் அடைகிறாரு நமக்கு சம்மளியே கொடுத்துருந்தாங்க. என்னென்னு கொடுத்துருந்தாங்க, 1/4 கொடுத்துருந்தாங்களா, அந்த 1/4 போட்டாச்சு. இப்போ ரிமைனிங் ஷேர் இவருக்கு இப்போ 1/4 கொடுக்க போகிறாங்க, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஷேர் 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 1 - ஜெயராமோட ஷேர் 1/4. இப்போ இந்த 1லேருந்து 1/4 மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணுறது? ஸோ இப்போ ஈஸியாக மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 × 4 = 4. ஸோ 4 - 1/4 போட்டோம்னா நமக்கு 3/4 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் ஷேர் எவ்வளோமா, 3/4. ஏன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஷேரை வந்து 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த 1ல 1/4 ஜெயராம்க்கு கொடுத்தாச்சு, ரிமைனிங் இருக்கிறது 3/4. இந்த 3/4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விமலுக்கும் ஆதிக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். அதுதான் நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ், புரிஞ்சுதா? இப்போ நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸோட ஃபார்ம்லாம் என்ன, ரிமைனிங் ஷேர் இன்டு ஓல்டு ஷேர். ஸோ விமலோட ரிமைனிங் ஷேர், அதாவது காமனாக ரிமைனிங் ஷேர் அப்படின்றது இது ஒன்று தான், இந்த 3/4 × ஓல்டு ஷேர். ஓல்டு ஷேர் எவ்வளோமா, 2:1 தான். ஸோ விமலுக்கு 2/3, இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 6/12 கிடைக்கும். ஆதிக்கு அதே மாதிரி ரிமைனிங் ஷேர் 3/4 × ஓல்டு ஷேர் 1/3, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3/12 கிடைக்கும். ஸோ நமக்கு விமலுக்கு அண்ட் ஆதிக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்றது கிடைச்சிருச்சு. இதுதான் நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு. இப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சாச்சு, நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோன்றது சொல்லியாச்சு. இப்போ 6/12 3/12 இருக்குது நமக்கு, விமலுக்கு 6/12, ஆதிக்கு 3/12, ஜெயராம்க்கு 1/4 இருக்கு. நமக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் டினாமினேட்டர் எல்லாமே நம்ம ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டினாமினேட்டரை ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு ஜெயமோட ஷேர் வந்து 1/4 அப்படின்னு பார்த்தோம். இன் ஆர்டர் டு ஈக்குவலைஸ் த டினாமினேட்டர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் 12 இருக்குது, இங்கேயும் நமக்கு என்னென்னு வரணும், டினாமினேட்டர் 12 வரணும். 12 வரணும், எதால் டிவைட் மல்டிப்ளை பண்ணணும், 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஜெயம்ஸ் ஷேர் ஈக்குவல் டு 1/4 × 3/3. ஸோ 3/3 இப்போ 3 ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3/12 கிடைக்கும். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் விமல் ஆதி அண்ட் ஜெயம்ஸ் ஈக்குவல் டு 6/12 3/12 3/12 தட் இஸ் 2:1:1. ஸோ இங்கே 6:3:3 இருக்கு இல்லையா, இதை 3 நம்ம டிவைட் பண்ணோன்னா ஷார்ட்கட் பண்ணும்போது நமக்கு 2:1:1 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 சம் இதோட நமக்கு முடிஞ்சது. தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 17. இதில் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அனில், சுனில் அண்ட் ஹரி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3:3. ஸோ இந்த சம்ல நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும், இது வரைக்கும் நமக்கு 2 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க, மூணாவதா ஒரு பார்ட்னரை சேர்த்தாங்க. இந்த சம்மை பொறுத்தளவு நமக்கு 3 பார்ட்னர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, 4வதா ஒருத்தரை அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ தே அட்மிட் ராஜா ஃபார் 20% ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், புதுசாக பர்சன்டேஜில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுக்கல. கேல்குலேட் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ இங்கே நமக்கு திரும்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று புதுசு. இன்னொன்று, 3 பார்ட்னர் இருக்காங்க, 4வதா ஒரு பார்ட்னர் சேர்றாரு. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. அதில் கம்ப்யூட்டேஷனாக ஃபஸ்ட் இதை எழுதிக்கோங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு எழுதியாச்சு. தென் ஓல்டு ரேஷியோ ஆஃப் அனில், சுனில் அண்ட் ஹரி. ஓல்டு ரேஷியோ, ஃபஸ்ட்டு இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஓல்டு ரேஷியோ 4:3:3 அதை எழுதியாச்சு. ஆர் இது எப்படின்னு சொல்லலாம், நம்ம 4:10 - 3:10 - 3:10 இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிறோம். இப்போ ராஜாவோட ஷேரை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க, 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், ஷேராக மாற்றணும், அதாவது ப்ரொப்போர்ஷனில் மாற்றணும் இல்லையா. அப்படி மாற்றணும்னா 20% எப்படி எழுதலாம், 20/100 எழுதலாமா, அப்படி 20/100 எழுதி அடி கொடுத்தோன்னா 1/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இதில் புதுசாக இன்க்ளூட் ஆகுதுப்பா, 20% நம்ம ப்ரொபோர்ஷனாக மாற்றுறோம், 1/5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம்.
லெட் த டோட்டல் ஷேர் பி ஒன். இனிமேல் நம்ம எப்பயும் போல செஞ்சிருந்தா, இதுக்கு முன்னாடி சம்ல ஒன்னு நம்ம ஷேர் எடுத்துட்டு பண்ணோமா, ஸோ அதே மாதிரி நம்ம ஷேரை டோட்டல் ஷேர் ஒன்னுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிக்கிறோம்னா, ஒன்ல இருந்து இந்த 1/5 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் ஷேர் நம்ம கிடைச்சிரும். இந்த ரிமைனிங்கை மூணு பேருக்கும் நம்ம ஷேரை பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ சம் செய்யலாமா? லெட் த டோட்டல் ஷேர் பி ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் ஷேர் 1 மைனஸ் 1/5, அதாவது ராஜாவோட ஷேர் 1/5 ரிமைனிங் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம்னா 5 - 1/5. இந்த 5 - 1 எப்படி வருந்தது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 × 5 = 5, -1/5 = 4/5. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓல்டு பார்ட்னரோட நியூ ஷேர் என்ன? அதாவது ஓல்டு ஷேர் 4:3:3 இருந்தது, இப்போ நியூ ஷேர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபார்ம்ல ரிமைனிங் ஷேர் இன்டு ஓல்டு ஷேர். ஸோ ரிமைனிங் ஷேர் மூணு பேருக்கும் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4/5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அனில் சீக்வல் டு 4/5 × ஓல்டு ஷேர், அதாவது அனிலோட ஓல்டு ஷேர் 4/10. அந்த 4/10 எழுதிக்கிட்டோம்னா நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது 16/50 கிடைக்கும். தென் சுனில் சீக்வல் டு ரிமைனிங் ஷேர் 4/5 × ஓல்டு ஷேர் 3/10. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா சுனிலுக்கு 12/50 கிடைக்கும். தென் ஹரி சீக்வல் டு ரிமைனிங் ஷேர் 4/5 × ஓல்டு ஷேர் 3/10 போட்டோன்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12/50 கிடைக்கும். ஸோ அனில் ஓல்டு ஷேர் 16/50, சுனில் ஓல்டு ஷேர் 12/50. அனிலோட நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் 16/50, சுனிலோட ஓல்டு ஷேர் 12/50, ஹரி நியூ ஷேர் 12/50. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு பை 15 இருக்கு, பட் இங்கே ராஜாவோட ஷேர் நமக்கு எப்படி இருக்கு? 1/5 இருந்தது. இந்த 1/5 நம்ம டினாமினேட்டர் ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்காக ஒரு ஸ்டெப் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டெப்பை இப்போ நம்ம பண்ணிடலாம். ஸோ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் ஈக்குவல் டு ராஜா 1/5. டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே 50 இருந்தது. ஸோ 5-ஐ 10 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 50 கிடைக்கும். ஸோ ராஜா ஷேர்ஸ் ஈக்குவல் டு 1/5 × 10/10. நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 10/50 கிடைக்கும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அனில், சுனில், ஹரி அண்ட் ராஜா ஈக்குவல் டு 16/50, 12/50, 12/50, 10/50. தட் இஸ் 8:6:6:6. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ 2 டிவைட் பண்ணி ஈக்குவலாக நம்ம போட்டாச்சு. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 17 முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் சம் புரியும், இல்லைனா சம் புரியாது. பட் ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். குட்வில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இந்த குட்வில் அப்படின்றது என்னென்னா கம்பெனியோட குட் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெப்புடேஷன் பில்டப் பை அ ஃபார்ம், அதாவது ஒரு ஃபார்ம் எவ்வளோ ரெப்புடேஷன் பில்டப் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆகட்டும், ஃப்யூச்சர் வேல்யூ ஆகட்டும், அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் பார்ட் ஆஃப் தயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் ஃபேவர் ஆஃப் த நியூ பார்ட்னர். ஸோ இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அட்மிஷன் பார்ட்னர் வந்து அட்மிட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற பழைய பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராஃபிட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதைத்தான் இங்கே சாக்ரிஃபைஸ் பார்ட் ஆஃப் தேர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர், புது பார்ட்னருக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இந்த குட்வில்லை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வென் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில், அதாவது புதுசாக வர்ற பார்ட்னர் குட்வில்க்கு கேஷாக கொண்டு வராரு அப்படின்னா எப்படி ட்ரீட் பண்ணணும்? தென் வென் நியூ பார்ட்னர் டஸ் நாட் பிரிங் குட்வில் இன் கேஷ் ஆர் கைண்ட், நியூ பார்ட்னர் குட்வில்க்காக கேஷாவோ இல்லை எனி மெட்டீரியலாவோ ஃபர்னிச்சர் பில்டிங் இப்படி எதுவுமே கொண்டு வரல அப்படின்னா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது? வென் த நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் குட்வில் இன் கேஷ் ஆர் கைண்ட், அவர் கொண்டு வர்ற கேபிட்டலை கேஷாவோ கைண்டாவோ மட்டும்தான் கொண்டு வராரு அப்படின்னா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும்? தென் 4th பாயிண்ட், எக்ஸிஸ்டிங் குட்வில், அதாவது ஏற்கனவே இருக்கிற குட்வில்லை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு. இத்தனை 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில்ல அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில் நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம். அதில் இப்போது ஃபஸ்ட்டு டைப் வென் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில்,
இப்போ புதுசாக ஒரு பார்ட்னர் வராரு, அவர் கேஷாக கொண்டு வராரு அப்படின்னா அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபார் த குட்வில் ப்ராட் இன் கேஷ் கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ அவர் கேஷாக கொண்டு வராரு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். புரியுதாமா? அவர் கொண்டு வர கேஷை கிரெடிட் பண்ணணும் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். கிரெடிட் பண்ணியிருக்கோமா ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நம்ம இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு ஜேர்னல் என்ட்ரி ஃபார் வென் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில். குட்வில்க்கு கேஷாக கொண்டு வரும்போது இதுதான் நமக்கு மெத்தட். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில்ல அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வென் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில், அதில் செகண்ட் டைப் அதாவது ஃபார் த குட்வில் ப்ராட் இன் கைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அசட்ஸ் கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது அசட்டாக கொண்டு வராரு அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவர் என்ன மாதிரியான அசட்டை கொண்டு வராரோ அதை டெபிட் பண்ணணும். மேபி மிஷினரியாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மிஷினரி அக்கௌண்ட் ஆர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் போடணும். அதனால தான் ஷார்ட்டாக ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் டெட்டார் டூ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதை நம்ம இங்கே கிரெடிட் தான் பண்ணணும். அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில்ல நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில். குட்வில்ல எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸில் ட்ரீட் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் வென் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே மூணு டைப் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு டைப் பார்த்தாச்சு. கடைசியாக மூணாவது டைப் ஃபார் விட்ராயல் ஆஃப் கேஷ் ரிசீவ்டு ஃபார் குட்வில் பை த ஓல்டு பார்ட்னர். இப்போது ஃபார் வித் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனமாக கவனிங்க. ஃபார் விட்ராயல் ஆஃப் கேஷ் ரிசீவ்டு ஃபார் குட்வில் பை த ஓல்டு பார்ட்னர், பழைய பார்ட்னர் ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணுறாங்கன்னா கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க அஸ் அ குட்வில்லா, அப்போ நான் ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இதுதான் அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக ஒரு சம் பார்த்தோம்னா இல்லஸ்ட்ரேஷன் 18. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 18ல சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கிளியராக கவனிங்க. அமுதா அண்ட் புவனா ஆர் பார்ட்னர்ஸ் ஹூ ஷேர்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3. அமுதா அண்ட் புவனா அப்படின்னு ரெண்டு பேர் வந்து பார்ட்னராக இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை 5:3 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. சித்ரா ஜாயின்ஸ் த ஃபார்ம் ஆன் 1st January 2019 ஃபார் 3/8 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் பிரிங்ஸ் இன் கேஷ் ஃபார் ஹெர் ஷேர் ஆஃப் குட்வில் ஆஃப் 8,000. ஸோ சித்ரா அப்படின்றவங்க புதுசாக அட்மிட் ஆகுறாங்க 2019 1st January. அவங்க 3/18 ப்ரொப்போர்ஷனில் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் தென் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்வில்காக அவங்க ஷேராக ஒரு 8,000 கேஷாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கம்மா, பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஃபார் அட்ஜஸ்டிங் குட்வில் ஆன் த அசம்ஷன் தட் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் ஃபாலோட் அண்ட் த பார்ட்னர்ஸ் வித்ட்ரா த என்டையர் அமௌண்ட் ஆஃப் தேர் ஷேர் ஆஃப் குட்வில். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் அட்ஜஸ்டிங் குட்வில் அஸ் அன் அசம்ஷன் தட் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இப்போ நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாக அசம்ஷன் பண்ணி நமக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்னர்ஸ் வித்ட்ரா த என்டையர் அமௌண்ட் ஆஃப் தேர் ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ பார்ட்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷேர் ஆஃப் குட்வில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரியை இப்போ நம்ம ஃபஸ்ட் போட்டுடலாம். அதில் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு எழுதிக்க போகிறோம். பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட், இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை எழுதிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போட போகிறது சித்ரா கொண்டு வந்த 8,000 இவங்க ரெண்டு பேருக்கும் போட போகிறோம், அமுதாவுக்கும் கேபிட்டலுக்கும் கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கேஷாக கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் போடுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதான் நம்ம பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 8,000 பேங்க் அக்கௌண்ட்டில் சித்ரான்றவங்க 8,000 போட்டிருப்பாங்க. ஸோ பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் போட்டு 8,000 போட்டாச்சு. ஷேர் பண்ணி கொடுக்குறது என்ன ரேஷியோவில் கொடுக்கணும், அவங்களோட ஓல்டு ரேஷியோ 5:3 அப்படின்ற ரேஷியோவில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஷேரை பிரித்து கொடுக்குறோம்.
இது எப்படிப்பா பிரித்து கொடுப்போம், 5:3 ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும்னா 8000 × 5/8 போட்டோன்னா இந்த 5000 கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 8000 × 3/8 போட்டோன்னா இந்த 3000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த குட்வில் ஷேரை பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ பிரித்து கொடுத்ததை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா பேங்க்லேருந்து எடுக்க போகிறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஸ் வித்ட்ரா த என்டையர் அமௌண்ட் ஆஃப் தேர் ஷேர் ஆஃப் குட்வில். அவங்களுக்கு போட்ட அமௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க எல்லா அமௌண்ட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஜர்னல் என்ட்ரிமா, இப்போ தான் கடைசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரின்னு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்னு போட்டோம். அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம், அமுதாஸ் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் ரிட்டார். அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 5000 × 3000. இவங்க இதை என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ ஜர்னல் என்ட்ரி அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 5000, புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 3000, டூ பேங்க் அக்கௌண்ட் 8000. ஸோ அமௌண்ட் வித்ட்ரான் பை த பார்ட்னர். பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் போட்ட அமௌண்ட்டை அகெயின் இவங்க வித்ட்ரான் பண்ணிட்டாங்க. அதுக்குரிய ஜர்னல் என்ட்ரி போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான சம் தான் இதுவும். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 19. இதில் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருண் பாபு அண்ட் சார்லஸ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. தே அட்மிட் துரை இன் டு பார்ட்னர்ஷிப் ஃபார் 1/4 ஷேர் இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட். ஸோ துரை அப்படின்றவங்கள 1/4 ஆஃப் ஷேரில் ஃபியூச்சரில் அவங்களை கொடுக்குறதா பேசியிருக்காங்க. த குட்வில் ஆஃப் த ஃபார்ம் இஸ் வேல்யூட் அட் 36,000. ஃபார்மோட குட்வில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000. அண்ட் துரை பிராட் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். இந்த குட்வில் ஆஃப் த ஃபார்ம் இஸ் வேல்யூட் அட் 36,000 அண்ட் துரை பிராட் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் தயர் ஷேர் ஆஃப் குட்வில். பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் ஆன் த அசம்ஷன் தட் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் ஃபாலோட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 36,000 அந்த ஃபார்மோட குட்வில் வேல்யூ. த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கம்மா, ஹாஃப் ஆஃப் த வேல்யூ தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போது பிரித்து கொடுக்க போகிறோம். எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். துரை ஷேர் ஆஃப் குட்வில், ஃபஸ்ட்டு துரைக்கு எவ்வளோ குட்வில் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அதை பேங்க்கில் போட போகிறாங்க. அந்த பேங்க்கில் போட்டதுக்கு அப்புறமா இவங்க மூணு பேரும் அதை திரும்ப ஷேரிங்கை எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு துரை எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா 1/4, சரியா, அவர் 1/4 அப்படின்ற ஷேரிங் தான் அவருக்கு. ஸோ நம்ம துரை ஷேர் ஆஃப் குட்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 1/4 கேல்குலேட் பண்ணோம்னா 9,000 கிடைக்கும். ஸோ இந்த 9,000 தான் துரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேங்க்கில் போடுறாரு, குட்வில்லாக போடுறாரு. அஸ் த சாக்ரிஃபைஸ் மெய்ட் பை த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் இஸ் நாட் மென்ஷன்டு. சாக்ரிஃபைஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுக்கல, அதாவது ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So it is assumed that they sacrifice in their old partner sharing ratio 1:1:1. Therefore, sacrificing ratio is 1:1:1. So கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 1:1:1 அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி அந்த 9,000 அவர் பேங்க்கில் போடுறாரு இல்லையா, அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பாபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இது எப்படி இந்த 3000 போட்டிருக்காங்க, 9000 × 1/3 கேல்குலேட் பண்ணாங்கன்னா 3000 கிடைக்கும். மூணு பேருக்கும் அதே தான் வரப்போகுது. ஸோ 3000 போட்டாச்சு. ஸோ போட்டதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கவனமாக கவனிங்க இந்த ஸ்டெப்பில். 3000 போட்டுட்டாரு, பட் அதை அவங்க எப்படி எடுக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அப்படின்னா வித்ட்ரா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் தயர் ஷேர் ஆஃப் குட்வில். அவங்களோட குட்வில்ல ஹாஃப் அமௌண்ட்டை மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3000 அவரோட குட்வில் இருந்தாலும் அவர் எவ்வளோ தான் எடுக்கிறாரு, 1500. அதே மாதிரி தான் மூணு பேருமே எடுக்கிறாங்க, 1500. ஸோ இவங்களோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 1500, பாபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 1500, சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1500, டூ பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ எடுத்திருக்காங்க மொத்தமாக 4500 வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க பேங்க்லேருந்து. ஸோ இந்த சம் இதோட முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா சம்முமே ரொம்ப ஈஸியாக உங்களால் போட்டுற முடியும். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்த்துடலாம். வாசு அண்ட் தேவி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. வாசு அண்ட் தேவி அப்படின்றவங்க வந்து பார்ட்னராக இருக்காங்க, 3:2 அப்படின்ற ரேஷியோவில் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. தே அட்மிட் நிலா இன் டு பார்ட்னர்ஷிப் ஃபார்
1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நிலா பேஸ் கேஷ் 3000 டுவர்ட்ஸ் ஹர் ஷேர் ஆஃப் குட்வில். நிலா என்ன பண்ணுறாங்கன்னா குட்வில்காக 3000 பே பண்ணுறாங்க. த நியூ ரேஷியோ இஸ் 3:3:2. ஸோ பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் த அசம்ஷன் தட் த ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம் இஸ் ஃபாலோட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஃப்ளக்சுவேட்டிங்னா அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பாபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டோம். இப்போ ஃபிக்ஸட்னா வாசுஸ் கரண்ட் அக்கௌண்ட், பேபிஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த சம் எப்படி போகணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா சம்மில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல, பட் ஓல்டு ஷேர் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், நியூ ஷேர் எவ்வளோன்னு தெரியும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடச்சிரும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். வாசுவோட ஓல்டு ஷேர் 3/5, தென் அவரோட நியூ ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/8. இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும் 3/8. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே நமக்கு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 40 கிடைக்கும். இங்கே இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 8 = 24, 5 × 3 = 15. ஸோ 24 - 15, இங்கே 5 × 8 = 40 போட்டோன்னா நமக்கு வாசுவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 9/40. தென் தேவி, தேவியோட ஓல்டு ஷேர் 2/5, தென் நியூ ஷேர் 3/8. அது போட்டாச்சு. இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 2 × 8 = 16, 5 × 3 = 15. ஸோ 16 - 15, 5 × 8 = 40 போட்டாச்சு. இப்போ நம்ம 16 - 15 பார்த்தோன்னா 1 வரும், 1/40. தெர்ஃபோர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் 9:1. ஸோ இவங்க போடுற குட்வில்லை எப்படி நம்ம ஷேர் பண்ணி கொடுப்பாங்க, 9:1 ரேஷியோவில் தான் இப்போ நமக்கு குட்வில் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் 2, வாசுஸ் கரண்ட் அக்கௌண்ட் 2, தேவிஸ் கரண்ட் அக்கௌண்ட். சொன்னா ஏன்னா இங்கே நமக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போடணும். கேபிட்டல் இப்போ சப்போஸ் வாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டிங்கன்னா தப்பு, ஜேர்னல் என்ட்ரி கரண்ட் அக்கௌண்ட்டு தான் போடணும். ஃப்ளக்சுவேட்டின் இருந்தால் கேபிட்டல்னு போடணும், ஃபிக்ஸடுன்னு இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போடணும். புரிஞ்சுதா? ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, நிலா பேஸ் கேஷ் 3000 கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ 3000 போட்டார் பேங்க் அக்கௌண்ட் ரிட்டார் 3000. இதை நம்ம என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்க போகிறோம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோமா, 9:1 அந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ வாசுஸ் கரண்ட் அக்கௌண்ட் 9/10, டு தேவிஸ் கரண்ட் அக்கௌண்ட் 1/10. இதை நம்ம சார் பிரித்து கொடுத்தோன்னா 3000 × 9/10 அப்படின்னு போட்டோம்னா 2700 கிடைக்கும். 3000 × 1/10 போட்டோன்னா 300 கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு அதை பிரித்து நம்ம இப்போ கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னெல்லாமா பார்த்துருக்கோம், இல்லஸ்ட்ரேஷன் 16:20 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டியது இல்லஸ்ட்ரேஷன் 16:20 அண்ட் எக்ஸசைஸ் 16:20. இந்த சம்ஸை உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம்.